அவர் பேச ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு ஒரு குழந்தை அருமையா பேசிச்சு. இதுக்கு முதல் பரிசுன்ற பேர்ல ஒரு புத்தகத்தை கொடுத்து ஏமாத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த காலமா இருந்திருந்தா உமையம்மையனுடைய ஞானப்பால் குடிச்சது, அதனால ஞானம் வந்தது, அந்த ஞானம் வந்ததுனால சிறப்பா பேசிச்சு அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் அவரு இவருன்னு கதை கட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு பேசிடுற. அண்ணாதுரை பேசுற. 5000 வருஷங்களுக்கு முன்னால கலப்பில்லாத ஆண்டு ஆரியன் இருந்தான், கலப்பில்லாத திராவிடன் இருந்தான். இன்னைக்கு ஆரியன் யாரு, திராவிடன் யாருன்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு சமுதாயம் கலப்பாகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆச்சாரியாரின் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் ஆச்சாரியாரின் பிறப்பிலே ஐயப்பாடு தோன்றுகிறது. மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆடி வீதியில நடக்கிற கூட்டம்ன்றத மறந்துட்டு இவர் திருஞான சம்பந்தர அண்ணாதுரை இழிவுபடுத்தி பேசுறார். இந்த நிகழ்ச்சியில இப்படி பேசும்போது தேவர் கோபம் பேசிடுறார். ஆச்சாரியாருக்கும் ராஜாஜிக்கும் எனக்கும் 1000 அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா அவரை வந்து தப்பா பிறந்தவர்னு சொல்லி பேச வந்த இந்த தவப்பம் பேர் தெரியாதவனு மேடையில் ஏற்றி பேச விட்டது யார்? முதல் அடி. அப்ப அதை பேச விட்டவர் பிடி ராஜன் தான். பிடி ராஜன் தான் சொல்றார். பிடி ராஜன் அதே மேடையில இருக்கிறார், அதுலயும் இருக்கிறார், அவரும் இருக்கிறார். இனியும் இந்த விழா இங்க நடந்துச்சு அப்படின்னா மனித ரத்தத்தினாலையும் அபிஷேகம் நடக்கணும்னு இருந்தா அதையும் நடத்தி வைக்க அடியன் தயங்க மாட்டேன். 1956 ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தமிழ் சங்கத்தின் பொன்விழா மாநாட்டில் திரு அண்ணாதுரை, திரு ராஜாஜி, திரு பொன் முத்துராமலிங்க தேவரையா இவர்கள் பங்கேற்ற பொழுது நடந்தது என்ன என்பதை விளக்குகிறார் திரு நவமணி. பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர் சொன்னதுல தவறு இல்லை, நடந்த நிகழ்வு உண்மை. புது அரசியல் இன்னைக்கு வளர்ந்த தலைவர் இறந்து போன தலைவர்களை விமர்சனம் பண்ண வேண்டாம், பழிச்சு பேச வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வரலாற்று நிகழ்வுகளில் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதுல என்னன்னா மதுரையில உங்களுக்கு நல்லா தெரியும், வரலாறு அறிஞ்சவங்க தெரியும், 4ஆம் தமிழ் சங்கம் பாண்டித்துறை தேவர் ஆரம்பித்த 4ஆம் தமிழ் சங்கம் மதுரையில் இருக்கு. அந்த தமிழ் சங்கம் 1901 ஆரம்பித்தது, 2ல பதிவு பண்ணாங்க, இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தமிழ் சங்கத்தினுடைய பொன்விழா 1956 ஆண்டு நடக்குது. அப்போ பிடி ராஜன் அந்த தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறார். பிடி ராஜன் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப தியாகராஜன் அமைச்சர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய தாத்தா அவர் தான் அந்த தலைமையா இருந்து அந்த விழா நிகழ்ச்சிகளை எல்லாம் 10 நிகழ்ச்சி பண்றாங்க. அந்த 10 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து ஒவ்வொரு விஐபிகள் வந்து பேசுறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலை நிகழ்ச்சிகள் பூரா தமுக்கம் கலையரங்கத்துல நடக்குது. சொற்பொழிவுகள் பூரா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய வடக்கு ஆடி வீதியில நடக்குது. இப்பவும் திருக்கல்யாணம், முன்னால திருக்கல்யாண மண்டபத்துல இருந்தது, இப்போ அந்த மேல ஆடி வீதிக்கு வடக்கு ஆடி வீதி சந்திக்கிற இடத்துல திருக்கல்யாண மண்டபம் பண்ணும். அதை தொடர்ந்து பக்கத்துல வந்தீங்கன்னா திருவள்ளுவர் கழகம்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் பின்னால கட்டப்பட்டது, அந்த இடம் தான் அந்த மேடைன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்க நடந்தது அதுல 10 நிகழ்ச்சி. முதல் நாள் நிகழ்ச்சி ராஜாஜி அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சு பேசுறார். மூதறிஞர் ராஜாஜி 54 குலக்கல்வி திட்டத்தினால முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் நடவடிக்கைகள் இல்லாம இருந்தவர், ஒரு பெரிய மனிதர் மோக அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சு பேச வைக்கிறாங்க. வடக்கு ஆடி வீதியில சொற்பொழிவுன்னு பண்ணும். ராஜாஜி பேசுறாரு. அந்த காலங்கள்ல திராவிட இயக்கங்கள் குறிப்பா திமுக அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு பேசிக்கிட்டு இருந்த காலம், திண்ணையில இருந்துகிட்டாலும் திராவிட நாடு பெறுவோம் அப்படின்னு பிரிவினைவாதத்தை உச்சமா வச்சுக்கிட்டு இருந்த காலம் அது. அதனால ராஜாஜி வர்றவரு 5000 வருஷத்துக்கு முன்னால கலப்பில்லாத ஆரியன் இருந்தான், கலப்பில்லாத திராவிடன் இருந்தான், இப்ப ஆரியன் யாரு திராவிடன் யாருன்னு சொல்லி பிரிச்சு பேச முடியாத அளவுக்கு சமுதாயம் ஒன்னாயிருச்சு. இந்த காலத்துல போய் ஆரியன் திராவிடன் பேசுறாங்க. ஆன்மீகம்தான் இந்தியாவை ஒருங்கிணைத்தது, அது ஆதிசங்கரா இருந்தாலும் சரி விவேகானந்தரா இருந்தாலும்
இந்த இதுகளுக்கெல்லாம் அடிநாதமா இருந்தது தமிழ். தமிழருக்கு வந்து சிவபெருமானையே தென்னாட்டு கடவுளா சொல்றது சம்பிரதாயம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு பேசுற பழக்கம்லாம் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்துல போய் ஆரியந்திராவிடன்னு பிரிவினை பேசுறாங்க அப்படின்னு அவர் பேசிட்டு போயிட்டார். ராஜாஜி பேசிட்டு போயிட்டார் முதல் நாள். மூணாவது நாள் நாலாவது நாள் நிகழ்ச்சி பி டி ராஜன் மேடை தமிழ்னு பேச வேண்டியது. தேவர் வந்து ஆறாவது நாள் நிகழ்ச்சியில பேசுறதாக திட்டமிடப்பட்டது. அவருக்கு கொடுத்த தலைப்புன்னா சேதுபதிகளின் தமிழ் தொண்டு அப்படின்ற பேச. இத அவங்களும் தயாரா இருக்கிறாங்க, நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. நாலாவது நாள் பி டி ராஜன் பண்றது என்னன்னா அவர் பேச வேண்டிய தலைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்துக்கு மதுரைக்கு வந்திருந்த அண்ணாதுரையை அழைச்சு அழைப்புதல்ல இல்ல நிகழ்ச்சியில இல்ல யாரையும் கலந்துக்கிறாமலே அவருடைய தலைப்பு அவருக்கு கொடுத்து பேச சொல்ற. பி டி ராஜன் பேச வேண்டிய மேடை தமிழ் அப்படின்றத பேச வேண்டிய தலைப்ப அண்ணாதுரைக்கு கொடுத்து பேச வைக்கிறார். அண்ணாதுரை பேசுறதுக்கு வந்துட்டாரு கோயிலுக்குள்ள விழா. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இன்னைக்கு இந்த மாணவர்கள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இவங்களுக்கு வந்தவங்களுக்கு பரிசு கொடுக்கறது வழக்கம் உண்டு. அப்படி வரும்போது சேலத்தை சேர்ந்த ஒரு தமிழாசிரியர் மக மணிமேகலைன்னு பேர், அந்த பொண்ணு அந்த பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்குது. அந்த முதல் பரிசு வாங்கினதுக்காக ஆனா அந்த பேச்ச அந்த மேடையில பேச சொல்றாங்க. அந்த பொண்ணு பேசுது, பேசி முடிச்ச உடனே ஒரு முதல் பரிசுன்ற பேர்ல ஒரு புத்தகம் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இன்னைக்கு அதான பழக்கம் போயிருது. அதுக்கப்புறம் சிறப்பு பேச்சாளர் பேச வந்தவர், ஒரு மேடை தமிழ் தமிழை பத்தி பேசிட்டு போயிட்டு இருந்திருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லாம போயிருந்திருக்கும். ஆனா அந்த காலகட்டத்து அண்ணாதுரையினுடைய புத்தகங்கள் கதைகள் கடிதங்கள் இதுகளெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எல்லல் நடை இருக்கும், கிண்டல் கேலி நையாண்டி இதுகள் அவர் ரொம்ப சரளமா இருக்கும். அப்படி அவருடைய பேச்சு இதுகள் பொறாமை அடுக்கு மொழியில பேசினாலும் கூட ரொம்ப எல்லல் நடைய அவர் பயன்படுத்தி இருப்பார். இன்னைக்கும் படிக்கலாம், அதை யாரும் மாற்ற முடியாது, எழுதி வச்சது. அப்படி இருக்கிறதுல அவர் பேச ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு ஒரு குழந்தை அருமையா பேசிச்சு, இதுக்கு முதல் பரிசுன்ற பேர்ல ஒரு புத்தகத்தை கொடுத்து ஏமாத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த காலமா இருந்திருந்தா உமையம்மையனுடைய ஞானப்பால் குடிச்சது, அதனால ஞானம் வந்தது, அந்த ஞானம் வந்ததுனால சிறப்பா பேசிச்சு அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் அவரு இவருன்னு கதை கட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு பேசிடுறார். யாரு? அண்ணாதுரை. அண்ணாதுரை பேசுறார். இது சீர்காழியில மூணு வயது குழந்தையா இருக்கும் போது திருஞான சம்பந்தர் அழுதுகிட்டு இருந்ததாகவும் அதுல வந்து உமையம்மை வந்து ஞானப்பால் கொடுத்ததாகவும் அதுல வந்து தேவாரம் பாடினார்ன்றது புராண வரலாறு. இத கதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரை இழிவுபடுத்தினது மாதிரி பேசினார் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு அடுத்து ராஜாஜி பேசுனத ஆச்சாரியார் இந்த விழாவை துவக்கி வச்சு பேசும்போது ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. 5000 வருஷங்களுக்கு முன்னால கலப்பில்லாத ஆண்டி ஆரியன் இருந்தான், கலப்பில்லாத திராவிடன் இருந்தான். இன்னைக்கு ஆரியன் யாரு திராவிடன் யாருன்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு சமுதாயம் கலப்பாகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆச்சாரியாரின் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் ஆச்சாரியாரின் பிறப்பிலே ஐயப்பாடு தோன்றுகிறது. திமுக மேடைகள் அந்த காலங்கள்ல பழக்கம், ஜீவானந்தத்தை செவிட்டு ஜீவானந்தம் நொண்டி ராமமூர்த்தி வௌத்தவழி கல்யாண சுந்தரம் இதெல்லாம் திமுக மேடைகள்ல ரொம்ப சர்வசாதாரணமா பேசின அந்த காலத்து மேடைகள்ல பேசின பழக்கம். இவர் வந்து ஆச்சாரியார் இப்படி பேசினது ராஜகோபாலாச்சாரி அப்படின்றத அப்படி சுருக்கி சொல்றாரா, ஆச்சாரியாரின் பிறப்பிலே ஐயப்பாடு தோன்றுகிறதுன்னு அவர் தப்பா பிறந்தவர்ன்ற மாதிரி அர்த்த பகுதியில மிக நளினமா பேசிட்டு போயிடுறார். இது வந்து தேவருக்கு தெரிய வருது. ஆறாவது நாள் மேடைக்கு வர வேண்டிய தேவர் அஞ்சாவது நாள் வர்றார்.
ஒரு முன்னாலேயே வந்த உடனே அன்னைக்கு என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னா, பி கே ஆர் லட்சுமிகாந்த மால் அப்படின்னு மதுரை கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவங்க, சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவங்க. இப்பவும் நீங்க மதுரைக்காரர்ன்றதுனால நல்லா தெரியும், இல்ல சௌராஷ்டிரா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன் அண்ட் செக்ரட்டரியா அந்த அம்மா இருந்து இப்ப சமீப காலத்துல தான் இறந்தாங்க. அவங்க தலைமையில அஞ்சாவது நாள் நிகழ்ச்சி துவங்க இருக்கு. இந்த நேரத்துல தேவர் போறார் மேடைக்கு போகும்போது பிடிஆர்கள், அண்ணா நான் இன்னைக்கு பேசணும், அண்ணா இந்த தான் பேசுவார், அண்ணா நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு, இல்லை தம்பி எனக்கு உங்களுக்கு தான் நாள் கழிச்சு தானே ஆறாம் தானே நாம நாளைக்கு பேசிக்கலாமே அப்படின்னு, அண்ணாதுரை எப்படி பேசினார், நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு அப்படி பெறங்கையில் அவரை ஒதுக்கி தள்ளிட்டு அப்படி ஒதுக்கி தள்ளி விட்டு மேடையில் ஏறிடுறார். மேடையில ஏறின உடனே மரபுகளை மீறி மேடையை கைப்பற்றுவதும் ஒரு மாது தலைமையேற்றிருக்கும் போது பேசுவதும் அடியனுக்கு இதுதான் முதலும் கடைசி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடகடன்னு கோபத்துல அப்படியே அக்கினி வார்த்தைகளா கொதிக்கிறார். இருக்கிற இடம் அம்மையப்பனுடைய ஆலயம். இவர் முச்சந்தியில நாத்திகவாதம் பேசி இருந்திருந்தா யாரும் கேட்க போறது இல்லை. அவர் வந்து கருத்து சுதந்திரம் எங்கன வேணாலும் பேசுங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆடி வீதியில நடக்கிற கூட்டம்ன்றத மறந்துட்டு இவர் திருஞான சம்பந்தரை அண்ணாதுரை இழிவுபடுத்தி பேசுறார். இந்த நிகழ்ச்சியில இப்படி வரும்போது தேவருக்கு கோபம் வந்து பேசிடுறாரு. ஆச்சாரியா இருக்கும், ராஜாஜிக்கும் எனக்கும் ஆயிரம் அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா அவரை வந்து தப்பா பிறந்தவர்னு சொல்லி பேச வந்த இந்த தகப்பன் பேர் தெரியாதவனு மேடையில் எத்தி பேச விட்டது யார், முதல் கட்டி என்ன கந்து இது அம்மையப்பனுடைய ஆலயம், 63 திருவிளையாடல்கள் நடந்த பூமி, சிவபெருமான இங்க வந்து நாத்திகமாக பேச அனுமதிக்க முடியாது. இந்த கோயில்ல வந்து இப்ப 6 பூஜை நடக்குது, 16 விதமான அபிஷேகம் நடக்குது, இனியும் இந்த விழா இங்க நடந்துச்சு அப்படின்னா மனித ரத்தத்தினாலையும் அபிஷேகம் நடக்கணும்னு இருந்தா அதையும் நடத்தி வைக்க அடியன் தயங்க மாட்டேன், இனிமே இந்த விழா அங்க நடக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே அந்த விழாவை சுத்தி எழுந்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க, அதோட போயிடுறது. இதுதான் அந்த மேடையில நடந்தது. இங்க இருக்கக்கூடிய தேவர் தொகுதி தொண்டர்கள் அன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் ரொம்ப வலுவான கட்சி, அப்போ இந்த தொண்டர்கள் அவரு வந்து இஷ்டப்படலை அப்படின்னாலும் கண்டிச்சு விட்டுட்டு போயிட்டார், அந்த இடத்துல பேசினது அதோட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பதட்டமே இருந்தது, பெரிய பதட்டமே இருந்தது. அப்போ என்ன நம்ம செல்லூர் ராஜ் இருக்கிறாங்களே, அவங்களுடைய உறவினர்கள்ல முக்கியமான ஆட்களை எல்லாம் என்னால பேர் சொல்ல முடியும், யார் யாரு அந்த கூட்டத்துக்கு போனாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இல்ல, மறுநாள் வந்து திலகர் திருல திமுக பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்துல அண்ணாதுரை ஏதாவது தேவர தப்பா பேசிவிடுவாரு, மதுரையில் நடக்கிறது பேசி திலகர் திடல நடக்குது, அந்த திலகர் திடல கூட அவங்க திலகர் திடல்னு போட மாட்டாங்க, சந்தை போடுவாங்க. வேற மாதிரி எல்லா தயாரிப்புகளோடையும் தேவர்னு சொன்னாலே அப்படின்றது மாதிரி பதட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா அண்ணா பேச அந்த கூட்டத்துக்குள்ள வந்து உள்ளுக்கு வந்து பஸ்மன் முத்துராமலிங்க தேவர் ஆதரவாளர்கள் எல்லாம் உள்ள மேடை சுத்தி இருக்கிறாங்க, பக்கத்துல மேற்கு பக்கம் மேடைக்கு பக்கம் மேற்கு பக்கத்துல ஒரு தூங்குஞ்சி மரம் இருந்தது, அந்த மரத்து மேல ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க, அதாவது வேற வேற மாதிரி கருவிகளோட எல்லா தயாரிப்புகளோடையும் எல்லா தயாரிப்புகளோடையும் இருக்கிறாங்க. ஆனா அண்ணா வந்து பேசல, அவர் காங்கிரஸ திட்டி பேசுறதோட பேசிட்டு அதுல பேசும்போது ஒண்ணுதான், காங்கிரஸ் இன்று கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம்,
நாங்கள் கொட்டி கிடக்கும் செங்கல் இந்த கொட்டி கிடக்கும் செங்கல் கோபுரமாகும் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய கந்தில அரசியலை மட்டும் பேசிட்டு போயிட்டார். இதுதான் மதுரையை பொறுத்த அளவுல நடந்துகிட்ட நிகழ்வு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் ஒரு தலைவர்கள ஒரு கருத்து சொல்லிடலாம், அது முரண்பாடா கூட இருக்கலாம், அல்லது அதுல உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்.